எல்லாருக்கும் பிடிச்ச நல்லாத்தி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் இன்று நாம் குர்ஆனுடைய வசனங்களில் இன்றோடு இருக்கக்கூடிய 10 ஜுஸுக்களில் மூழ்கிப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 ஜுஸுக்களில் எத்தனையோ செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இன்றைய தினம் ஓதப்பட்ட ஆயாக்களில் துவக்கம் முழுவதும் கடைசி வரை எனக்குரிய அதிகமான பகுதிகள் வரலாறு ஆக்கிரமம் செய்திருந்தது. வரலாறுகள் அதிகமாக சொல்லதாகவே சிலவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு புறப்படக்கூடிய நேரத்தில் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்படுகிற நிலை ஏற்பட்டது. அந்த குறைஷி காதர்கள் என்ன தொந்தரவு செய்தார்கள், அதிலிருந்து விடுபட்டு வாரில் தங்கிய வரலாறுகள் அபூபக்ரதியல்லாஹு அவர்களோடு, அடுத்து பதுர் போர்க்களத்தில் நடந்தவைகள், கொடை போர்க்களத்தில் நடந்தவைகள், ஜகாத்துடைய சட்டங்கள், முனாஃபிக்கின் மத்தியில் நடைபெறக்கூடிய நடக்க வேண்டிய முறைகள், முனாஃபிக் என்றால் யார், அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள், இது போன்று அதிகமான செய்திகள் எல்லாம் வரலாறுகளாக கவனிக்க சொல்லிக் கொண்டுவந்தார். அப்படிப்பட்ட வரலாறு ஒரே ஒரு செய்தியை இப்போ பார்ப்போம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரே ஒரு இஷாராவிலேயோ அல்லது சொல்லிலேயோ அல்லது செயலிலேயோ மாறுபடாமல் இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். எக்காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாறுபாட்டு செயலுக்கு போகாமல் இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். சொல் செயல் அவமதித்தல் இந்த மூன்றிலேயும் அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பனு குறைவா என்ற ஒரு கூட்டம், அதாவது சல்லல்லாஹுடைய வாழ்நாள் காலத்திலேயே மதினாவுடைய வெளிப்புறத்திலே சில யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அபூ நுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் நெருக்கமான பழக்கம். உடனே அந்த சஹாபி அழைத்து அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திவா என்று சொல்லி அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு வாழ் அவர்களை அவர்களை செல்லத்தாங்கிடத்திலே சொல்லாத ஒன்றை இப்படி சொல்லி அந்த சொல்லாத ஒன்றை கையால் மட்டும் காட்டிவிட்டு வந்தார்கள். இந்த தவறை திரும்பி வருகிற பொழுது அபூ நுபாபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்கிறார்கள். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உடனே உயிரோடி வருகிறார்கள் வசூல் நபிக்கு. ஆஹா, நான் தவறு செய்து விட்டேன், செல்லத்தாங்க அவர்கள் சொல்லாத செய்யாத ஒன்றை நான் உபரியாக செய்துவிட்டேன் என்று மசூதி நபையில் இருக்கின்ற ஒரு தூண்களில் தன்னை கட்டி போட்டுக் கொண்டார்கள். கயிறை எடுத்து தனக்கு தானாகவே கயிறை எடுத்து தூணையில் தன்னை தானாகவே கட்டி போட்டுக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் ரசூல் மன்னிக்காதவரை நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று அந்த தூணையோடு நிற்கிறார்கள். ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, 9 நாட்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அபூ பாபா ரலியல்லாஹு 9 நாட்கள் இப்படி நிற்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஓதப்பட்ட அந்த வசனத்தில் யாயும் என்று சொல்கிறார். ஈமான் கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். வதஹூன அமானாதிகும் வான்துதாலும், உங்களுக்கு தெரியவே அந்த மோசடிக்கு நீங்கள் உடந்தையாக இருந்து விடாதீர்கள், நீங்கள் தெரிந்தே செய்து விடாதீர்கள் என்று அவர்கள்தான் இந்த கயிற்றை அவிழ்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் என்று சொல்லி கொண்டே இருக்கிற போது மயங்கி கீழே தொப்புறார்கள். 9 நாட்கள் அல்லவா
Nos estamos viendo con la tuya y le subagar para que te lo dices de la maestra.